Hi friends, welcome to Thunuku mootai channel. So in this video, we will talk about students ku pathinga appadina marine pathi padikkanum appadinu romba aarvam irukku but ana endha colleges la marine sambandhapatta courses nalla solli tharanga அப்படிங்கிறது அவங்களுக்கு சின்ன குழப்பமாகவே இருக்குது. ஸோ எந்த காலேஜில் நான் போயிட்டு வந்துட்டு மெரைன் சம்மந்தமாக படிக்கலாம் அப்படின்னு சில டவுட் இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 மெரைன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெரைன் பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலேஜஸோடைய லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்கு மூட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டென் மெரைன் காலேஜஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எது காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமி ஆஃப் மேரிடைம் எஜுகேஷன் ட்ரைனிங் ஹேமெட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. 1993 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட காலேஜ். ஸோ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேரிடைம் ட்ரைனிங் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1998 சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கத்தில் என்ன செய்யுது அப்படின்னா காலேஜ் இருக்குது. மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் கீழக்கரை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் தொடங்கப்பட்ட வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1984. ஸோ இந்த லிஸ்ட்டில் நாலாவதாக வர்ற காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்கூல் ஆஃப் ஷிப் மேனேஜ்மெண்ட் சென்னையில் இருக்குது. தொடங்கப்பட்ட வருடம் 1998. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் ஃப்ரம் டைரக்ட் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அப்ரூவல் வாங்கின ஒரு காலேஜ். ஸோ இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது வரக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை தொடங்கப்பட்ட வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 2001. ஆறாவது வரக்கூடிய காலேஜ் ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் ஸ்டடீஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, சென்னையில் இருக்குது. தொடங்கப்பட்ட வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1992. ஸோ ஏழாவதாக இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சதர்ன் அகாடமி ஆஃப் மேரிடைம் ஸ்டடீஸ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயபுரம் சென்னை. தொடங்கப்பட்ட வருடம் 1999. ஸோ இந்த லிஸ்ட்டில் எட்டாவதாக வரக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்க் மேரிடைம் அகாடமி இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர். ஸோ இந்த காலேஜ் தொடங்கப்பட்ட வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாக வரக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மெரினா மேரிடைம் அகாடமி இருக்கக்கூடிய இடம் சென்னை. சென்னையில் நீலாங்கரையில் இந்த காலேஜ் இருக்குது. தொடங்கப்பட்ட வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 2016. ஸோ அடுத்து பத்தாவதாக வரக்கூடிய காலேஜ் கோயம்புத்தூர் மெரைன் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜ் தொடங்கப்பட்ட வருடம் 2001. 2001 இந்த காலேஜோடைய நேம் கோயம்புத்தூர் மெரைன் சென்டர் அப்படின்னு இருந்தது. இது 2003 கோயம்புத்தூர் மெரைன் காலேஜ் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா நேம் மாற்றப்பட்டது. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோயம்புத்தூர் மெரைன் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 மெரைன் காலேஜஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதோடைய அப்ரூவல் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ். ஸோ இதுதான் நம்மளுடைய டாப் 10 மெரைன் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெரைன் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் படிக்கலாம். பிஇ மெரைன் இன்ஜினியரிங்லேருந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்சஸ், ஸோ இதை சம்மந்தப்பட்ட ஜிபி கோர்ஸ். ஸோ மெரைன் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்சஸுமே இந்த டாப் 10 காலேஜஸில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய மெரைன் பற்றியான கோர்சஸை என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்கு மூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.